இந்த வீடியோ லங்கோரி S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 25 ரூபாய்க்கு விளையாண்டு 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஏன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூல இன்டர்ன்ஷிப் ஓப்பனிங்ல இருக்கு, நீங்க இன்டர்னா ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட ரெசியூம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மெயில் ஐடி இருக்கு, அதுக்கு மறக்காம மெயில் பண்ணிருக்கேன். ஆஹா கல்யாணம் இப்போ வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு வெப்சீரிஸ், அதோட கப்பில் வந்து பயங்கரமாக இன்டர்வியூ எடுத்து பயங்கர ஒரு ஃபன்னாகவும் வந்திருக்கு. அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹீரோ படத்தோட டீசர் ஷார்ப்பாக 11/3 வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அதே மாதிரி ஷார்ப்பாக வந்து அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படமே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ டீசரை பார்த்ததுக்கப்புறம் வந்து கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. முதல் முறையாக சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் வந்து நடித்து மக்களுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த டீசர் வச்சு பார்க்கும்போதே இந்த படமே வந்து இப்படிப்பட்ட ஒரு பிளாட்டை தான் வந்து போகுது அப்படின்றது வந்து தெளிவாகவே வந்து தெரிஞ்சிச்சு. இந்த எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தாலே அதிலே வந்து பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் ஊழல் அப்படின்ற விஷயம் வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஊழலை வந்து பயங்கரமாக அது மூலமாக பார்த்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை என்டையராக மாற்றுறதுக்காக சிவகார்த்திகேயன் எப்படி வந்து ஒரு ஹீரோவாக மாறுறாரு அப்படின்றதான் வந்து இந்த ஹீரோ படத்தோட ஒரு பிளாட்டாகவே வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தில் வில்லனா ஒரு ஹார்ஷான ஒரு வில்லனை வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹபி டியோல் அப்படின்றவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இந்த தனி ஒருவன் இந்த படத்தில் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு வில்லனை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த அரவிந்த் சாமி மாதிரி. அதே மாதிரி இவரும் சொல்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், ஏ ஃபார் ஆப்பிள்னு சொன்னால் அவன் என்னோட வந்து ப்ராடக்ட், ஏ ஃபார் ஏரோப்ளைன் அப்படின்னு சொன்னால் அவன் என்னோட காம்படிட்டர் அப்படின்ற அந்த ஒரு வரியிலே வந்து ஓகே இவர் பயங்கர ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு வில்லனாக இருக்கிறாரு, இவர் எப்படி சிவகார்த்தியை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி சிவகார்த்திகன் வந்து ஒரு ஹீரோவாக மாறுறதுக்கான ஒரு ஊந்துகோலை வந்து யாருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து சொல்கிறாரு, இந்த சிஸ்டத்தை என்டையராக மாற்றணும் அப்படின்னா சாதாரண ஒருத்தனால ஒரு காமன் மேனால் மாற்றவே முடியாது, ஒரு ஹீரோவால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னவொடனே அந்த ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும், பின்னால் வந்து ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் வீல் வந்து ஒன்று இருக்கும், அதில் வந்து லைட் அப்படி மெதுவாக எரிஞ்சு முடிகிற வரைக்குமே அப்படி க்ளோஸ் ஷாட்டில் ஒரு ஹீரோ எப்படி வந்து உருவாகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரே ஒரு ஷாட்டில் வந்து காட்டினதாக இருக்கட்டும், அந்த ஹீரோக்கான ஒரு லோகோ அதாவது அந்த ஒரு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், அந்த லோகோ வந்து லாஸ்ட்டாக அந்த சிவகார்த்திகேயன் வந்து எறிவார், அது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்னுக்கான ஒரு ஃபார்மெட் மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் இந்த படமே வந்து ஒரு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குற ஒரு கமர்ஷியல் பேக்கடாக ஒரு செம்மையான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து தூண்டியிருக்கு அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எல்லாரோட கவனத்தை வந்து ஈர்த்துச்சு இல்லையா, அந்த படத்தோட டேரக்டர் பிஎஸ் மித்ரன் தான் இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எஜுகேஷனில் இருக்கிற அந்த ஊழல் எல்லாத்தையுமே வந்து பயங்கர ஒரு டீட்டெயிலிங்காக அவர் காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து அவர் மேலே வந்து இப்போ ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் கேமராமேனுக்கு இந்த படத்தில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது வந்து அந்த டீசரில் சில கட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது. சிவகார்த்திகேயன் பயங்கர ஒரு மாசாக காட்டணும், ஒரு ஹீரோ ஒரு குழந்தைங்களாம் பிடிக்கிற மாதிரியும் காட்டணும், அதே நேரத்தில் வந்து அந்த எஜுகேஷனில் இருக்கிற அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு கேமராமேனில் மட்டும்தான் வந்து முடியும். ஜார்ஜ் வில்லியம்ஸ் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து கேமராவும் வந்து பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைமாக யுவன் சங்கர் ராஜா சிவகார்த்திகேயனோட சேர்ந்து செம்மையான மியூசிக்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு மூவியை வந்து வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த ஹீரோ டீசர் வந்து பார்த்தீங்களா, அந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ லங்கோரி S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 25 ரூபாய்க்கு விளையாண்டு 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணுங்க.